ஹலோ எல்டிவி வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி சினிமேன் அப்டேட்டில் ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்குறதுக்கு இருக்கோம் சூர்யா ஃபார்ட்டி ஸ்ரீயா சரண் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு படத்துல கேமியோ வரல ஒரு பாட்டில் ஒரு சாங்ல வராங்க அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தாவே என் கட்டுப்படுத்த முடியலையே அடுத்து இந்த படம் எப்போப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற பொங்கல் இல்லாட்டி அடுத்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போன வாரம் நம்ம கோட் படத்துல இருந்து மட்டை அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டு ஓவரால எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வைராஜாவை படத்துல தனுஷோட அந்த பிஜிஎம் அப்படியே தூக்கி இங்கே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு அந்த பீட்டு ஓவரால் அதாவது ரொம்ப நல்லாவும் இல்ல ரொம்ப டவுனாவும் இல்ல ஒரு மிடில் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் இதுல திரிசா இருப்பாங்களே விஷுவலே காட்டலையே உண்மைக்கே இல்லையா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் இந்த மட்ட பாட்டுல கன்ஃபார்ம் இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த பாட்டோட லிரிக்லே வரும்

கிளாஷ் ஆக வேணாம் அவர் வந்து எனக்கு சீனியர் அதனால நான் கிளாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி இருப்பாரு பயந்து வேட்டையன் வந்து சீக்கிரமே வரப்போறதுனால அடுத்த இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் டீம்ல இருந்து சொல்றாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடியா இருக்கு அதை ரிலீஸ் பண்ற டேட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிடுவோம் அப்படின்னும் வேட்டையன் படத்துல இருந்து அடுத்த அடுத்த அப்டேட் வர இருக்கு அடுத்த அப்டேட்டா நம்ம கோட் மூவி முடிச்சதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா அடுத்து யார் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னா அடுத்து நம்ம சிவகார்த்தியன் கூட தான் ஒர்க் பண்ண போறாரு அந்த படத்தை யார் எடுக்க போறா அப்படின்னு நீங்க கேட்டாலும் அதையுமே வெங்கட் பிரபு தான் டைரக்ஷன் பண்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா பொய்யான்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் விஜய் நடிப்புல வெளியாக இருக்க படம் தான் கோட் ஏற்கனவே ரீசன் சார் போய் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் நாற்பது செகண்டா டியூரேஷன் கூட்டியிருக்காங்க கோட் படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம ட்ரெயிலர்ல தெரிஞ்சுச்சு நம்ம வெங்கட் பிரபு ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு குட் பேட் அக்லியில விஜயோட ரெஃபரன்ஸ் அவர் வச்சிருக்காரு அப்படின்றத ஓப்பனாவே இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு குட் பேட் அக்லிலையும் சரி கோட்லயுமே சரி தேட்டர்ல அவங்க அவங்க ரெஃபரன்ஸ் வரும்போது தேட்டரே சும்மா மாசா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே நமக்கு கிடையாது இந்த மாதிரி டெய்லி சினிமா அப்டேட்ஸை பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்கோங்க